வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பிரியாணிக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்தோம்னா ஒரு 1/2 கிலோவாவது காய் சேர்க்கணும். இப்போ நம்ம மிக்சில் எந்த காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கிடலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் கேரட் சேர்க்குறேன். நீங்கள் இதை தாண்டி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா, 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு லேசாக குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும். 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 4 பல் தேங்காய் எடுத்து அதை பாலாக்கி எடுத்து வச்சுக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய், நல்லெண்ணெய் இதை முதல்ல விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் போட்டுடணும். மசாலா பொருள் வாசம் வர ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு தாளிக்கணும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிடணும். எப்பயுமே பிரியாணி செய்யும்போது வெங்காயம் அந்த ஸ்டேஜுக்கு வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற வரையும் வதக்கி விட்டுறணும். அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி ஆட் பண்ணி தக்காளியை நல்லா மசிய வேக விட்டுறணும். தேவைப்பட்டால் லேசாக உப்பு தூவி வேக விடலாம். சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிடும். இப்போ தக்காளி மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய்கறிகளை ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்க எல்லா காயுமே கொஞ்சம் சீக்கிரமே வெந்துற காய்கறிகள் தான். நீங்கள் எந்த காய் வந்து ரொம்ப லேட் ஆகுமோ வேகிறதுக்கு அதை முதல் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கிடலாம் காய்கறிகளை. ரொம்ப நேரம் ஆகும் காய் வேக அப்படின்னா நீங்கள் தனியாக குக்கரில் லேசாக ஒரு வேக்காடு கொடுத்துட்டு அப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா காய்கறியுமே இதில் ஆட் பண்ணிடுறேன். காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிடணும். கடைசியாக மொத்தமாக சாதத்துக்கு தேவையான உப்பு அப்புறமா சேர்த்துக்கிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மஞ்சப்பொடி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்கலை. பச்சை மிளகாவே வந்து போதுமான அளவு எடுத்திருக்கேன். அந்த காரமே போதும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிடலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு காய்கறிகளை வேக வைக்கலாம். தயிர் சேர்த்துருக்கனால அதில் இருக்க தண்ணி போதுமே போதும். இப்போ தயிர் சேர்க்கலைன்னா அடிபிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிடணும். இப்போ கொஞ்சம் நேரமாக மூடி வச்சு
காய்கறிகள் வேக விடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மரில் போட்டுருங்க. ஓரளவுக்கு காய்கறி வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி பொடியும் கரம் மசாலா பொடியும் சேர்த்து நல்லா மசாலோடைய பச்சை வாடை போகிற வரையும் வதக்கி விட்டுறலாம். பிரியாணி செய்கிறதுக்கு எப்பயுமே அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிடணும், இல்லாட்டினா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ பார்த்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தீயும் எப்பயுமே கம்மியாக தான் எரியணும். இப்போ அரிசியை நல்லா வடித்து சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நல்லா காய்கறிகளோடு சேர்த்து கிளறி விட்டுறணும். எக்ஸஸாக தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி கிளறணும். தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருவோம். சாதம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துடலாம். 2.5 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 2 பங்கு அதாவது 5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து 5 கப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி சீக்கிரமே வெந்துடும், ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து 5க்கும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கிடலாம். ஓப்பன் பேனில் வேக வைக்கிறதுனால நம்ம 2 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வர வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் தீயை கூட்டி வச்சுக்கிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம வேக விடணும். நல்லா கொதி வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் அடிபிடிக்காமல் பார்த்து கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அடுப்பை சிம்மரில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் அரிசி 1.25 பங்கு வெந்திருக்கும், காய்கறிகளும் நல்லாவே வெந்திருக்கும். அதை நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே தூக்கி ஒரு தோசைக்கல்லில் மாற்றி வைக்க போகிறோம். காய்கறிகள் வெந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை போட்டு அந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு அடுப்பை மறுபடியும் சிம்மரில் போட்டுட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சிடணும். தோசைக்கல்லை வச்சு 1-10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம்னா எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி அரிசி நல்லா பொலப்பொலன்னு வந்துடும். இப்போ நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எக்ஸஸாக தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸஸாக நீங்கள் தம் போடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.